ஹலோ காய்ஸ். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, நேற்று போட்ட வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் வித்ட்ராவல் பற்றி நான் வந்து அடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பார்த்தீங்கன்னா பினோமோ அதுக்கெலாம் சேர்த்து வச்சு ஒரு ஆப்போஸ் தானே சொல்லலாம், ஒரு மேசிவ் அப்டேட் அவங்க சைட்லேருந்து. அது அப்டேட்னு சொல்கிறதா இல்லை வந்து ஒரு பெரிய ஆப்புன்னு சொல்கிறதா என்னன்னு தெரில. ஃபஸ்ட்டு வந்து பினோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து 35 ருபீஸ் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்க எது நினச்சாங்கன்னு தெரில, அடுத்து 70 மாற்றினாங்க. இப்போ வந்து என்ன வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருவாங்கன்னா, நேற்று வந்து நான் சடனாக வந்து வித்ட்ரா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போகிறேன், அந்த வித்ட்ரால் ஆப்ஷன்லாம் வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துகிறாங்க. ஒரு 5 ஆப்ஷன் வச்சுனாங்க, நெட் பேங்கிங்கு, அப்புறம் இப்போ வந்து பேடிஎம் வாலெட், இந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான் இப்போ கொடுத்துக்கிறாங்க. அது வந்து எத்தனை நாளைக்கு கொடுப்பாங்க, அது வந்து டெம்பரரியா பர்மனண்டான்னு தெரில ஆனால் எனக்கு. ஆனால் எனக்கு வந்த எனக்கு வந்தது வந்து நான் அவங்ககிட்ட வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான். ஸோ வந்து இது வீடியோ டியூரேஷன் வந்து கம்மி தான், ஸோ பாருங்கள். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வித்ட்ரா கொடுக்கறதுக்காக நான் வந்து நேற்று ஓப்பன் பண்ணேன், எப்பவுமே இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா திடீர்னு பேடிஎம் வாலெட் இருந்துச்சு. சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணலாம், சரி பேடிஎம் வாலெட் நம்மகிட்ட இருக்கே, சரி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்து நான் என்ட்ரி கொடுக்குறேன். அப்போ தான் ஒரு ஷாக்கிங்கே நான் பார்த்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து மினிமம் வித்ட்ரால் வந்து 350 சொல்லிருப்பாங்க, ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா 1000 கொடுத்துருக்காங்க மினிமம் வித்ட்ரால் அமௌண்ட்டு. இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேபி எல்லாரும் வந்து 350 போடுறாங்க, போட்டு ஒரு ட்ரேடு இல்லை 2 ட்ரேடு பண்ணி அதில் ஏதோ ஒரு குத்துமதிப்பாக ஒரு லக்கில் ஒரு ப்ராஃபிட் அடிச்சு அதில் வந்து இவங்க வந்து வித்ட்ரா பண்ணிடுறாங்க போட்ட அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் அவங்க சைடில் லாஸ் ஆகுதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரில. ஆனால் இவங்க இந்த மாதிரி வந்து கொண்டு வந்தது வந்து பல பேருக்கு வந்து ஒரு நஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி, இப்போ நானே வந்து ஸ்டார்டிங் செய்து வந்து என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 350 இன்வெஸ்ட் பண்ணுவேன், பண்ணிட்டு ஒரு 2 ட்ரேடு இல்லைனா அதிக வச்சு ஒரு 3 ட்ரேட் பண்ணுவேன். அதிலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-250 வந்துடும். ஸோ இந்த அமௌண்ட் எதுக்கு நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துருவேன். அந்த அமௌண்ட்லேயே நான் வச்சு விளாண்டு நான் ப்ராஃபிட் ஆனாலும் சரி லாஸ் ஆனாலும் சரி, லாஸ் ஆனால் கூட எனக்கு அது வந்து பெருசாக தெரிஞ்சிக்காது, அதனால் நான் வந்து அப்படி வந்து பண்ணுவேன். இப்போ வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யார் வந்து போட்டு விளாண்டாலும், சாரி விளாண்டா இல்லை, யார் வந்து போட்டு ட்ரேட் பண்ணாலும் இது வந்து மேக்ஸிமம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 70-65% பீப்புளுக்கு வந்து இது வந்து லாஸ் தான் ஆகும், அவங்களால அமௌண்ட் வித்ட்ராவும் பண்ண முடியாது. அதனால் தயவு செஞ்சு அதுக்காக 1000 போட்டு ஒரு 2 ட்ரேடு பார்த்து இது பண்ணலாம் எடுத்துலாம்னு பார்க்காதீங்க, அதுக்கும் ஏதாவது வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த அப்டேட் தான் விட்டுருக்காங்க இப்போதைக்கு. இதை சொல்ல தான் நான் மெயினாக வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் ஈஸியாக வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ்.